ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணதை எக்ஸாமை எழுதி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் நெக் டிசைன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 1000லேருந்து 1500 ரேட் வர மாதிரிப்பட்ட ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க்கு தான் கொடுப்போம். ஃபஸ்ட்டு 2 லேயருக்கு வந்து கோல்டு கலர் ஜரி வச்சு நம்ம வந்து 2 லேயருக்கு வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 லேயருக்கு வந்து சில்க் த்ரெட் வச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். அப்படி நம்ம 4 லேயருக்கு வந்து ஃபஸ்ட்டு நார்மலான செயின் ஸ்டிச்சிங் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து 2 லேயருக்கு கோல்டு கலர் ஜரி வச்சு கொடுத்து முடிச்சுட்டேன். அடுத்த 2 லேயருக்கு நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் த்ரெடாக கொடுத்துக்கணும். நான் வந்து சாரி கலரில் நான் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அந்த கலரில் 2 லேயருக்கு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3mm சைஸ் ஆன்டிக் பீட் நான் வந்து கொடுக்குறேன். இந்த பீடுக்கு வந்து பிராண்டெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம ஷாப்பில் வாங்குறதான். 3mm சைஸ் ஆன்டிக் பீட் தாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஒரு பஞ்சாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு பஞ்சில் 11-12 அந்த மாதிரி லேயர்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்கும். அது அவ்வளவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான், இதுக்கு பிராண்ட் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நார்மலான சுகர் பீட். சுகர் பீடு வந்து ஒரு லேயருக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். சுகர் பீடு வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஏஸ்டார் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். சுகர் பீடு வந்து ஏஸ்டார் பிராண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு லேயருக்கு நம்ம வந்து சுகர் பீடு வச்சு கொடுத்துக்கலாம். நான் வந்து சுகர் பீடு வந்து 2 பீடாக வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம வந்து அடுத்த லேயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செயின் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறோம். செயின் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணும்போது நான் வந்து க்ளூ எதுவுமே அப்ளை பண்ணல, அப்படியே தான் நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். 2 ஸ்டோன் சேர்த்து நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணாமல் ஸ்டிச்சிங் பண்ண தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கூட நீங்கள் அப்புறம் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி 2 ஸ்டோனாக சேர்த்து செயின் ஸ்டோனை வந்து நம்ம வந்து ஒரு லேயருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். முடிச்சாச்சு. அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சுகர் பீடு தான் கொடுக்குறேன். சுகர் பீடு வந்து 2 பீடாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீடாக சுகர் பீடு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த லேயர் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். எப்போவும் மாதிரி தான். இது வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து 4mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும், இந்த மாதிரி ஒரு சுகர் பீடும் கொடுத்து எண்டில் வந்து நாட் வந்து அந்த சுகர் பீடுக்கு மேலே வர்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து எண்டில் வந்து நாட் போட வேண்டிய தேவையில்லை. ஒரு 5 பீடு அடுத்து, அதாவது 5 சுகர் பீடு அடுத்து நம்ம வந்து அடுத்து வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 4mm சைஸ் ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து நாட் போடுற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறோம். அந்த நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான். ஒரு 5 சுகர் பீடுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்டில் வந்து எண்டு நாட் போட்டோம் அப்படின்னா இந்த பிகினர்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அந்த சுகர் பீட்டுக்கு மேலே நாட் வர மாதிரி போட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இதே மாதிரி கிடைக்கும். முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து நெக் போர்ஷனை சுற்றி இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த அளவு டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து 4mm பீடும் 3mm பீடும் மாற்றி மாற்றி நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4mm சைஸ் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 3mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கும் கொடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி அந்த வீடுக்கு மேலேயே நாட் போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி தான், இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து பேக் நெக்கும் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதோடய சென்டரில் வந்து சின்னதாக ஒரு புட்டாஸ் மாதிரி கொடுக்குறோம். அதை வந்து நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து நெக் வந்து இந்த மாடல் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாடலில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தோமோ அதே சேம் மாடல் இதே லேயரில் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபோக்கஸில் காமிக்கிறேன் பாருங்கள். நாலு லேயருக்கு த்ரெட்டு, அதுக்கப்புறம் 3mm சைஸ் ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு லேயருக்கு வந்து செயின் ஸ்டோன், அதுக்கப்புறம் சுகர் பீட், அதுக்கப்புறம் 4mm ஆன்டிக் பீடும், அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இன்னும் வந்து கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி B7000 க்ளூ தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு அதோட மேல் பக்கமாக இந்த மாதிரி அந்த திலகம் ஷேப் வந்து கரெக்டாக, அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், வர மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம், ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி வளைவான இடத்துலலாம் ஸ்டிச்சிங் கொடுக்குறோம்னாலே நம்ம வந்து சுகர் பீடு வந்து சிங்கிள் பீடாக தான் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த லேயர் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா செயின் ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறோம். செயின் ஸ்டோனுக்கு வந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணி அதை ஒட்டினதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து திலகம் ஷேப்பில் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரணும். அதனால் இந்த மாதிரி ஸ்டோனை வந்து ஃபஸ்ட் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம், ஒட்டினது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்டோன் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்த திலகம் ஷேப் மாடல், இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பெல்லாம் நம்ம செயின் ஸ்டோன் வந்து கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டான ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லேயருக்கு சுகர் பீட் நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். அதுவும் சிங்கிள் பீடாக தான் நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி சிங்கிள் பீடாகவே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி மேல் பக்கம் வரும்போது அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணும். அது வர்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த லேயருக்கு வந்து 3mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 3mm சைஸ் ஆன்டிக் பீடு வச்சு நெக்ஸ்ட் லேயருக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்த லேயர் வந்து கொடுக்க போகிறோம். அடுத்த லேயர் சுகர் பீடு தான், சிங்கிள் பீடாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனை ஒட்டிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா, லேயர் லேயராக கொடுத்தோன்னா நமக்கு ரொம்பவே அழகான ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஒரு நீட்டான ஒரு மாடல் வந்து கிடைக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கூட நீங்கள் வந்து வேறு மாடலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பீடு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் பீடில். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் எல்லாமே ஒரு 5-5 பீடு தள்ளி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். 5 பீடு 4 பீடு அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தள்ளி தள்ளி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4mm சைஸ் பீடு வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அதுக்கு மேல் பக்கமாக நாட் போட்டுக்கோங்க. அந்த சுகர் பீடுக்கு மேல் பக்கமாக நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே அந்த ஷேப் ஃபுல்லாகவே சுற்றி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ரொம்பவே அழகான ஒரு மாடல் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஒரு 1000-1500 ரேட்டில் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க, ஒரு ஆரி ஒர்க் போட்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் வந்து எடுத்துக்கலாம். இதிலே நீங்கள் வந்து 1000 ரேட்னா இதை விட ஒரு லேயர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 1500 கேட்கும்போது கொஞ்சம் இதை விட பெட்டராக கொடுக்க முடியும்னா பெட்டராக கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இதே அளவில் கொடுக்குறதா இருந்தால் இதே அளவுலேயே கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 1000-1500 ரேட்டில் நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மாடல். பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல். அவ்வளோ ஈஸியான மாடல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.